அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 விட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசி எப்படியும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆயிருந்திருக்கும். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே யோசிக்க முடியாத மனவேதனை கொடுத்து விட்டது. திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இந்த 2024 வருடத்தில் சனி பகவான் 9வது இடமான பாக்கியத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார். 2024 வருடம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு. முதல் 4 மாத காலம் 11வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது வந்து மென்மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய முதல் நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறது. ராகு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு: திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறது. காற்று தான் ராகு. ராகு பகவான் என்பவர் உள் உணர்வுகள் மூலம் மனதளவில் சந்தோஷம், துக்கம், பயம், வெறுப்பு, இப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத உணர்வுகள் மூலம் அனுபவிக்கக்கூடிய துக்கம், பயம், வெறுப்பு, விரக்தியான மனநிலையை கொடுத்து திடீர் பணக்காரனாக ஆக்கக்கூடியவர் ராகு. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இருந்திருந்தாப்புல ஒரு மேல்நிலைக்கு செல்கிறார்கள் என்றால் அது வந்து ராகு பகவானுடைய துணையால். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி முடிகிறது. அஷ்டமச்சனி முடிந்தாலே பயம், பதற்றம், அசிங்க, அகுமானம், தோல்வி, வேதனை, கடன் எல்லாமே தீர்ந்துவிடும். 2024 நீங்கள் நினச்ச மாதிரி பெருவாழ்வு வாழ போகிறீங்க. அதுக்குண்டான கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். சோபகிருதுவடம் தச்சாயின காலம் மார்கழி மாதம் 16வது நாள் கிருஷ்ணாபட்சம் பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்னத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய கோச்சார கிரக நிலைகள்: சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேஷ ராசியில் குரு. முதல் 4 மாத காலம் மேஷ ராசியில் குரு, பிறகு வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி விடுவார். சனி ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டு கிடையாது. மாத கிரகங்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு வீடுகளுக்கு பயிற்சி ஆவார்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்கப் போகிறது என்பதை காண்போம். தொழிஸ்தானமான 10வது வீடு. ஒரு மனிதனுக்கு ஜீவனம் நன்றாக இருந்தால் எப்படியும் குடும்பத்தை காப்பாற்றி விடலாம். 10 பாம்பு கிரகம் ராகு அமர்ந்திருக்கிறது. பாம்பு என்றால் பயம் காட்டும். ராகு பகவான் விரிவுபடுத்தக்கூடியவர். இப்போ வந்து சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறேன் அல்லது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை வந்து விரிவுபடுத்தலாமா அப்படின்னா விரிவுபடுத்தலாம். செய்யக்கூடிய வேலை அது வந்து பர்மனண்ட் ஆகுமா, அந்த கம்பெனியிலேயே நிரந்தரமாக எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா பர்மனண்ட் நிரந்தர வேலை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். 10வது வீட்டில் ராகுபவன் அமர்ந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 10வது வீட்டின் அதிபதி 11வது வீட்டிலே முதல் 4 மாத காலம் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பலம் உண்டு. குரு பலம் இருக்கும்போது தான் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கோயிலுக்கு போனாலும் சாமி தரிசனம் செய்ய முடியும். குரு பலம் இல்லாத போது கோயிலுக்கு போனால்
கோட்டம் அதிகமாக இருக்குதுன்னா பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, சாமியே பார்க்க முடியாது. குருபலம் இருக்கும்போது தான் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் ஏற்படும். தேடி தேடி நாட்கள் வயது கடந்ததை விட குருபலம் இருக்கும்போது ஒரே முயற்சியில் உடனே வெற்றியை பெற்றுவிடலாம். 11 இடம் குரு அமர்வது முதல் 4 மாத காலம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு யோகமான காலம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும். குருபகான் 3 இடத்தை பரிசுகிறார். 3 இடத்திலே சந்திரபகான் அமர்ந்திருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. முதல் தார திருமணமாக இருந்தாலும் சரி, 2 தார திருமணமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு, வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். முதல் 4 மாத காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4 வீட்டிலே கேதுபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் காடுகரை வயல் வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். ஏன்னா பாம்பால் தொந்தரவுகள் உண்டு. தாயார், மனைவி, மகள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், அவர்களால் மனவேதனை படக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். மிதன ராசியின் அதிபதி 6 வீட்டிலே சனிபகான் பார்வையில் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரனும் கூட்டணி சேர்கிறார். 6 வீட்டிலே புதன் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த 2024 வருடம் கடன் கட்டலாம், பகையை ஒடுக்கலாம், வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு போன்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அதை இழுத்துக்கிட்டே வந்துச்சு. ஒரு பல வருடமாக பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினையே செய்ய முடியல, வருமா வராதானே ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நேர் 7 வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி, செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். களத்தரத்தில் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருப்பது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும், கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும். நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில், தொழில் பார்ட்னர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறுபடியும் திருப்பி பணம் வருமா அப்படின்னு நன்றாக யோசித்து தான் நீங்கள் செயல்படணும். பெருந்தொகையை கொடுத்துவிட்டு வருமா வராதானே வெம்பி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது, நன்றாக யோசித்துக்குங்க. 7 வீட்டிலே செவ்வாய் சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் சில அலைச்சல்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் 2024 வருடம் சுமூகமாக போவோம், நல்லா மகிழ்ச்சி தான். ஏன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம், செவ்வாய் வந்து 11 வீட்டில் அமர்ந்திருப்பது போல் லாபங்களை கொடுக்கவே செய்வார். கடந்த 5 காலமாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனி அவர் வந்து 9 வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2024 வருடம் முழுவதும் பாக்கியத்திலே பாக்கியாதிபதி சனிபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சகல வித பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், தந்தையாருடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணமெல்லாம் உண்டு. தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடிய அன்பர்கள், தந்தையார் காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு செய்யலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்தாசை உண்டு. சனிபகான் வந்து 9 வீட்டில் அமர்ந்து 11 வீட்டை பரிசுகிறார், 3 வீட்டை பரிசுகிறார். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்தாசை உண்டு, கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் தீரும். மே மாதம் வரை குருபகான் 11 வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நிரந்தர வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வேலையை நிரந்தரமாக பிடிச்சிங்க, தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குடும்ப வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணிய உண்டு. குடும்ப சூழ்நிலையை சரி செய்து கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 4 மாத காலம் குரு அருள் உண்டு. அதன் பிறகு குருபகான் விரயத்தில் அமர்ந்து 4 இடத்தை பரிசெய்வார்.
வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வண்டி வாகன தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குருபகான் 4 இடத்தை பாரி செய்யும் பொழுது படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நன்றாக படிக்கலாம், உயர்கல்வி படிக்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுக வேதனை தீரும். மிக பலமான ஒரு அமைப்பு தான். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 வருடம் நட்சத்திர அதிபதி ராகுபுவான் 10 வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 10 பாம்பு கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் வேலையில் உண்மையாக இருங்க. மற்றவர்களை ஏமாற்ற வேண்டுமென்ற எண்ணங்களை விட்டுருங்க. பெரும்பாலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உண்மையாகத்தான் செயல்படுவீர்கள். உண்மையை கடைபிடியுங்கள். உண்மையாக நடந்து கொள்ளும்போது உங்கள் தொழில் வேலையில் பன்மடங்கு எதிர்பார்க்காமல் உங்களை வந்து பணக்காரராக ராகுபவான் 10 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உயர்த்தி விடுவார். கடந்த 5 கால பிரச்சனை 2024 விட உங்களுடைய தரம் உயரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டை நாழ்த்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.